ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்து குறைபாடு உள்ளவர்கள் ரத்தம் குறைபாடு உள்ளவர்கள் இடுப்பு வலி கை கால் வலி இதனால் அவதிப்படுபவர்கள் இவர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடியை தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரின்கை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் உடலில் இரத்த அளவு கூடும் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கைவலி கால்வலி இடுப்பு வலி என எந்த வழியையும் போக்கும் இந்த ட்ரிங்க் ஒரு மேஜிக் ட்ரிங்க் கூட சொல்லலாம் அது என்ன ட்ரிங்க்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் இமேஜையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம் புது வீடியோக்களை பார்த்து பயனடைய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கை தயாரிக்க நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் கீரை இந்த கீரை நம்ம அனைவருக்கும் எளிய முறையில் கிடைக்கக்கூடிய விலை மலிவான கீரை இதை ஆய சிறிது நேரம் செலவாக தான் செய்யும் ஆனால் நம்ம இந்த கீரையை ஆயாமல் அப்படியே குக்கரில் தண்டோடு வேக வைத்து சூப் செய்து குடிக்க வேண்டும் இந்த கீரை இலையை விட அதன் தண்டில்தான் சத்துக்கள் அதிகமாக உள்ளது ஆனால் நாம் இலையை ஆய்ந்து அதன் தண்டினை கீழே போட்டு விடுகிறோம் இதனால் சத்து நிறைந்த கீரையின் தண்டு வீணாகிறது இந்த கீரையில் இருபச்சத்து அதிகமாக உள்ளது கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் சத்துக்களை வாரி வழங்க இதற்கு நிகர் எதுவும் இல்லை ஒரு கட்டு முருங்கைக்கீரையை வாங்கி அதை பாதியாக பிரித்து இரண்டு நாட்களுக்கு நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் வீட்டிலுள்ள அனைவரும் இந்த முருங்கைக்கீரை சூப்பை குடித்து வரலாம் இவ்வளவு மலிவான விதையில் எளிதாக கிடைப்பதால் நமக்கு இதனுடைய அருமை தெரியவில்லை இது எலும்பை வலுப்படுத்தும் இரத்தத்தை அதிகரிக்கும் உடலினை சுறுசுறுப்பாக மாற்றும் முருங்கைக்கீரை சூப்பை அனைவரும் வாரத்திற்கு இரண்டு முறை கண்டிப்பாக குடிக்க வேண்டும் நம் முன்னோர்கள் அதற்காக ஒரு பழமொழி கூட கூறியுள்ளார்கள் அது என்னென்னா முருங்கையை நட்டவன் கம்பூன மாட்டான் அதற்கு என்ன அர்த்தம்னா முருங்கை மரத்தை நட்ட ஒரு மனிதன் கம்பு உனி நடக்க மாட்டான் அவனுக்கு கை கால் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் அவனை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளும் காலம் முழுவதும் அவன் கம்பீரமாக நடப்பான் ஏனென்றால் அவன் நட்டிய முருங்கை மரத்தின் இலை பூ காய் என அனைத்தையும் அவனது உணவோடு சேர்த்து கொள்வான் இதனால் ஒரு நோயும் அவனை அண்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை அளித்திருந்தால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்